வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய வீடியோ முதல் பார்க்கவே உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்னுடைய பிறந்த நாள். நாங்கள் எளிமையாக எப்படி அதே சமயம் சந்தோஷமாக இருந்தோம் என்ற அந்த வீடியோ காட்சிகள் தான் பாருங்கள். அது மட்டுமில்லை, என்னுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்திய, என்னை ஆசீர்வதித்த முகநூல் நண்பர்களுக்கும், முகம் தெரியாவிட்டாலும் என்னை வாழ்த்திய எங்கோ வாழ்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும், அதே சமயம் என்னை வாட்ஸ்அப், வைபர், டெலிஃபோன் நேரடியாக வாழ்த்திய ஒவ்வொரு உறவினர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். என்னென்னு சொன்னால், இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதங்களும் எத்தனையோ பேருடைய வாழ்த்துதலும் கிடைக்கிறது. உண்மையே ஒரு உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். மற்றவருடைய வாழ்த்துதல் தான் எங்களை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போகும் என்று நான் நம்புகிறேன். நான் அப்படி என்னை வாழ்த்தி ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. உங்களோட வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழிய வேண்டும் என்று நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். என்னுடைய இந்த மகிழ்ச்சியான நாளில் நான் என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுகிற விஷயம், என்னுடைய உறவினர்களுக்கு நான் சொல்லுகிற விஷயம், எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள், எங்களுக்கு மட்டும் உரிய நாள் இந்த பிறந்த நாள். அந்த நாளில் நாங்கள் அந்த நாளில் மட்டுமில்லை, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அந்த நாளை நாங்கள் கொண்டாட வேணும்டா பெரிய ஆடம்பரம் அதுகளை நான் சொல்லல, எளிமையாக வென்றாலும் சந்தோஷமாக நாங்கள் இருக்க வேணும். நீங்கள் நினைக்கலாம் இந்த பிறந்த நாளை வேறு விதமாக கொண்டாடி சந்தோஷமாக இருக்கலாம் தானே, யாருக்காவது உதவி செய்து அல்லது ஏதாவது செய்யலாம். நிச்சயமாக அது செய்ய வேணும், நானும் செய்திருக்கிறேன். ஆனால் அதுகளெல்லாம் இதில் குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் இன்னொருவரை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்த முடியும். எங்களையே மகிழ்ச்சிப்படுத்த நாங்கள் விரும்பினால்தான் வேறு எங்களே உறவினர்களையோ அல்லது யாரெண்டே தெரியாத ஆக்களுக்கோ நாங்கள் உதவி செய்து அவர்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிற வேணுமா இருந்தால் முதல் நாங்கள் எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நாங்கள் மகிழ்ச்சியால், சந்தோஷத்தினால, அன்பினால், மன அமைதியினால் நிறைஞ்சிருத்தா இருந்தால் தான் நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியும். எங்கள்கிட்டயே சந்தோஷம் இல்லாட்டிக்கு எங்களோட கூட இருக்கிறவங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சிருக்க இயலாது. அதே சமயம் எங்களோட பழகிறவங்களுக்கு நாங்கள் அன்பை கொடுக்க முடியாது, எங்கள்கிட்ட அன்பு இல்லையேன்னு சொன்னால். அதனால் எங்களுக்கு கொடுத்துருக்கிற நாட்களை எங்களுக்கு விருப்பமான முறையிலும் சரியான முறையிலும் அதை சந்தோஷமானதாக மாற்ற வேணும். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் எங்களோட வாழ்க்கையில், அல்லது இது மெசேஜாக போய்கொண்டிருக்குது போல. சூழ்நிலைகளை எப்படி மாறினாலும் எங்களோட மனம் வந்து எப்போவும் கடவுள் கொடுத்த அதே சந்தோஷம் எங்களுக்கு பிறக்கேக்க. நாங்கள் ஒன்றுமே இந்த உலக விஷயங்கள் தெரியாமல் சந்தோஷமாக தானே இருந்திருப்போம். அதே மாதிரி முடிஞ்ச மட்டும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும். இன்றைக்கு கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். காசு செலவழிச்சு இல்லை, உண்மையாக இந்த கேக் வேண்டதை தவிர நான் எனக்கண்டு இந்த பர்சனலாக ஒன்றும் செலவழிக்கப்படவில்லை. ஆனால் யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும் மன அமைதியும் எங்களுக்கு இந்த நாளில் நான் பெற்றேன். அதுக்குத்தான் சொல்கிறேன், இப்படி ஒரு பெரிய கோல் எடுத்து செய்திருந்தா கூட என்னுடைய பிறந்த நாளில் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனா தெரியாது. எத்தனை வயசானாலும் உங்களோட நாளில் எங்களோட நாளில் சந்தோஷமாக இருக்க வேணும். வானம், பூமி, நல்ல காற்று எல்லாம் கிடைக்கிற ஒரு இடத்துல, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள இடத்துல என்னுடைய இந்த பிறந்த நாளை நான் மனரம்யமாக ரசிக்கிறேன். உங்களுக்கும் இந்த பார்க்குற காட்சிகள் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். சின்ன சின்ன நான் புள்ள கூட என்ன சொல்கிறது, சின்ன பூவை கூட ரசிக்கிற மனநிலை எனக்கு இருக்குது. அதனால் நான் சின்ன சின்ன விஷயங்களையும் அதை உங்களுக்கு பெருசு பற்றி சொல்லுவேன். இந்த தண்ணியை பாருங்கள், கடலை பாருங்கள், பூவை பாருங்கள், மரத்தை பாருங்கன்னு சொல்லி
என்னடா ரசிக்கிறதுக்கு நாங்கள் ரசித்தோம்னு சொன்னால் அதுலேருந்து எங்களுக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும், வேறு ஒன்றுமே கிடைக்காது. ஓகே, கிடைக்கிற விஷயங்களை நாங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க வேணும், நல்ல விஷயங்களை சந்தோஷமாக அனுபவிக்க வேணும் என்ற வாழ்த்துதலோடு தொடர்ந்து பாருங்கள். நன்றி. இந்த நாளை இந்த இடத்துல சந்தோஷமாக நான் கழிக்கிறதுக்கு உதவி செய்த கடவுளுக்கும் நன்றி, என்னோட கூட இருக்கிற உறவினர்களுக்கும் நன்றி. இதில் வராவிட்டாலும் என்னை மனப்பூர்வமாக நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தின ஒவ்வொருவருக்கும் நன்றி. இங்க இந்த பேக்ல ஹலோ சொல்லுங்க, யாரா சொல்லுங்க, ஹாப்பி பர்த்டேன்னு சோஃபியா சொல்லுங்க.
Any vegetable to go in a quality product. Thank you.
நாளைக்கு தான் போயில சட்டம். இல்ல அது வாரதெல்லாம் எடுப்பா.
என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.